கல்வி கற்பவர்களுக்கும் தொழில் தொடங்குபவர்களுக்கும் சிறப்பு நாளான விஜயதசமி இன்று நாடு முழுவதும் கொண்டாட்டம். விஜயதசமி நாளில் எது செய்தாலும் அது பெருகும் என்பது ஐதீகம். விஜயதசமியையொட்டி பல்வேறு கோயில்களில் வித்யாரம்பம் நிகழ்ச்சி. குழந்தைகளுக்கு அரிசி மற்றும் நெல்லில் எழுத்துக்களை எழுத கற்றுக் கொடுக்க பெற்றோர்கள் ஆர்வம். இன்று விடுமுறை தினமாக இருந்தாலும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை நடைபெறும். விஜயதசமியை முன்னிட்டு சேர்க்கைக்கு தயாராக இருக்குமாறு ஆசிரியர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு. இன்று மாலை 6 மணி முதல் ஆம்னி பேருந்துகள் இயங்காது என தென் மாநில ஆம்னி பேருந்துகளின் கூட்டமைப்பு அறிவிப்பு. அதிக கட்டணம் என்ற பெயரில் ஆம்னி பேருந்துகள் சிறைப்பிடிக்கப்படுவதை நிறுத்தக் கோரி ஸ்ட்ரைக். ஆம்னி பேருந்து உரிமையாளர்களின் திடீர் ஸ்ட்ரைக் அறிவிப்பால் தொடர் விடுமுறை முடிந்து ஊர் திரும்பும் மக்கள் பாதிக்கும் சூழல். ஆம்னி பேருந்துகளில் முன்பதிவு செய்த 100,000 மேற்பட்ட பயணிகள் கவலை. வங்கக்கடலில் ஹாமுன் புயல் உருவானதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. வங்கதேசத்தின் கேபுரா மற்றும் சிட்டகாங் இடையே நாளை கரையை கடக்கும் என தகவல். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் 1 மணி நேரத்திற்கு மேலாக வெளுத்து வாங்கிய கனமழை. சாலைகளில் குளம் போல மழைநீர் தேங்கி நின்றதால் வாகன ஓட்டிகள் சிரமம். வரும் 29 தேதி வரை தமிழகத்தில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னையிலும் 2 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். உதயநிதி ஸ்டாலின் உட்பட அனைத்து அணை செயலாளர்களுடன் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி ஆலோசனை. நீட் தேர்வுக்கு எதிராக திமுக தொடங்கிய கையெழுத்து இயக்கத்தை தமிழகம் முழுவதும் கொண்டு செல்வது குறித்து விவாதம். மாமன்னன் ராஜராஜ சோழனின் 1038 சதய விழா இன்று தொடங்குகிறது. இன்றும் நாளையும் அரசு விழாவாக கொண்டாடப்படுகிறது. ராஜராஜ சோழனின் சதய விழாவையொட்டி மின் அலங்காரத்தில் ஜொலிக்கும் தஞ்சை பெரிய கோயில். தஞ்சை மாநகரமே விழாக்கோலம் பூண்டதன் கழுகு பார்வையிலான வீடியோ. புதுச்சேரி சட்டப்பேரவையில் சந்திர பிரியங்கா பயன்படுத்தி வந்த அறைக்கு சீல். அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டதால் தமது பொருட்களை எடுத்துக்கொண்டு காலி செய்தார். ஜோர்டான் மன்னர் அப்துல்லாவுடன் பிரதமர் மோடி தொலைபேசி வாயிலாக பேச்சு. காசாவில் மக்களின் பாதுகாப்பு மனிதாபிமான சூழ்நிலையை தீர்க்க ஒருங்கிணைந்த முயற்சிகள் தேவை என வலியுறுத்தியதாக தகவல். திரிணாமுல் காங்கிரஸ் பெண் எம்பி மகுவா மொய்த்ராவுடன் மதுக்குவளையுடன் இருக்கும் போட்டோ பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் எடுக்கப்பட்டது என காங்கிரஸ் எம்பி சசி தரூர் விளக்கம். முழு புகைப்படத்தை காட்டாமல் அவதூறு பரப்புவது மிகவும் கீழ்த்தரமான அரசியல் எனவும் பதிலடி. உலகக்கோப்பையில் பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் இப்ராஹிம் ரஹமத் ஷா அதிரடி ஆட்டம். 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று ஆப்கானிஸ்தான் அணி அபாரம்.
உலகக்கோப்பை போட்டியில் பாகிஸ்தான் விழுந்ததை கொண்டாடி தீர்க்கும் ஆப்கான் ரசிகர்கள் சாலையில் நடனமாடி உற்சாக கொண்டாட்டம். ஒடிசாவின் புவனேஸ்வரில் கண்கவர் துர்கா பூஜை பந்தல், வாரகா, கொல்கத்தா நகரம் போன்ற தீமில் அமைக்கப்பட்ட பந்தலை காண மக்கள் ஆர்வம். மேற்கு வங்க மாநிலம் சிலிகுரியில் நினைவுகள் என்ற கருப்பொருளில் அமைக்கப்பட்ட துர்கா பூஜை பந்தல், அதிக அளவிலான மக்கள் துர்கா பூஜை பந்தலை பார்வையிட்டு மகிழ்ச்சி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.